இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2018 ஆண்டில், புதிய ஆண்டில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த புதிய வருஷத்துல நம்ம வந்து பல கேள்விக்குறிகளோடு இந்த புதிய ஆண்டை நாம் சந்தித்திருக்கலாம். இன்னைக்கு வந்து ஜனவரி மாதம் 6ஆம் தேதி, ஏற்கனவே இந்த புதிய வருஷத்தை ஆரம்பித்து பல கனவுகளோடு இந்த புதிய ஆண்டில் நம்ம வந்து உள்ளே வந்திருக்கலாம். இந்திய நாளிலே இந்த விவாதத்தில் வாழ்விலே வெற்றி அடைவது எப்படி என்ற சிந்தனையில், விபிலியத்தினுடைய பின்னணியிலே நாம் இன்றைக்கி இந்த கலந்துரையாடலை சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். அதனால் திருவிலியத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை சுட்டி காட்டி, இது வந்து என்ன முக்கியம்னா, ஏதோ அது ஒரு காலில் கேட்டு இன்னொரு காலில் விட்டுட்டு போகாமல் அதை வந்து நம்ம வந்து பைபிள் எடுத்து புரட்டுவோம். இந்த இந்த வருஷத்தில் வந்து இறைவன் இந்த ஆசீர்வாதத்துக்குரிய இந்த வார்த்தையை நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறார். எனவே நாம் அதை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்பட முயற்சிப்போம். இந்த வாழ்க்கையில் அந்த இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்துருக்குறோம். அந்த புதிய ஆண்டில் வந்து வெற்றி பெறதுக்கு வந்து ஒரு சில வழிமுறைகளை வந்து இன்னைக்கு சொன்னால் நல்லா நினைக்கிறேன். கண்டிப்பாக பொதுவாக நம்ம மக்கள் வேலை செய்கிறாங்க, வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக பல படிகளை எடுக்கிறாங்க, முயற்சிகளை எடுக்கிறாங்க. முன்னேற்றம் முயற்சிக்கு தக்கபடி கிடைக்கலன்னா வருத்தம் அடைகிறாங்க. இன்னும் சில நபர்கள் வந்து என்ன பண்ணுறது வாழ்க்கையில்ன்னு குழப்பமான சூழ்நிலைக்கு உள்ளாயிருக்காங்க. ஒருவேளை நான் எடுத்த இந்த தீர்மானம் சரியா தவறா அப்படிங்கிற குழப்பம் மக்களுக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே ரெமெடி தான் பைபிள், கடவுள். அதுதான் நம்ம சொல்ல முடியும், சிம்பிளான ரெமெடி. கடவுள்கிட்ட திருப்பாடல் 90:15 பார்க்கும்போது, நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் ஆண்டவரே, என்னோடய கஷ்டத்துக்கெல்லாம் சரி கட்டுங்க ஏதாவது ஒன்று அப்படின்னு கேட்குறேன் அந்த எழுத்தாளர். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், அதை எல்லோருமே தியானிக்கணும்னு நான் விரும்புகிறேன். திருப்பாடல் 90:15 அடிக்கடி மனிதர்கள் தியானிக்கணும். எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் நான் சந்திச்சிருக்கேன், அந்த பிரச்சனைக்கு தகுந்த ஒரு மாற்றம், ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு வேணும், நீங்கள் தான் தரணும் அப்படின்னு அந்த எழுத்தாளர் கேட்குறாரு கடவுள்கிட்ட. நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய பிரச்சனைகளை நம்மளே தலையில் போட்டுக்கிட்டு இல்லாமல், வெற்றி எப்படி கிடைக்குது, ரொம்ப சுருக்கமாக பைபிள் தெளிவாக சொல்லுது, நானே திராட்சை கொடி, என்னுடைய கொடியில் யாரெல்லாம் நிலைச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் செழுமையாக இருக்காங்க. அந்த கொடியிலேருந்து கட் ஆகிட்டாங்கன்னா அங்கே மேலே அந்த கொடியில் எந்த விதமான செழுமையும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி மனிதர்களுக்கு சொல்லியிருக்காரு இயேசு ஆண்டவர். அதனால் நம்ம இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஒரு பெரிய முடிவு எடுக்கணும். என்ன பிரச்சனைனாலும் நம்ம கிறிஸ்தவை விட்டு விலகக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் இருக்கணும். அதே சமயத்தில் இயேசுவோடு இணைந்த எல்லோரும் வெற்றி பவனியிலே வளம் வருவார்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருக்காரு 2 கொரிந்தியர் 2:14. இயேசுவோடு நம்ம ஒன்று இணைந்து செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன என்னென்ன தீர்மானம் எடுக்கிறோமோ எல்லாத்துலேயும் அதில் சக்ஸஸ் ஆகும். கடவுளோட நம்ம ஒன்று இருப்பது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, நான் கடவுளோட தான் ஒன்று இருக்கனா இல்லையா? ரொம்ப சிம்பிள். என்னென்னா, நான் கடவுளோட ஒன்று இருக்கனா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். கடவுளோட ஒன்று இருப்பதற்கு முதல்ல நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவி தேவை. நம்முடைய சொல், செயல், சிந்தனை எல்லாமே பைபிளுக்கு முரண் இல்லாமல் இருப்பது அவசியமானது. இப்போ நம்மளே புரிஞ்சுக்கலாம், நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசியிருக்கேன். சில சமயம் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு நல்லா பேசினேன், நான் இன்னைக்கு நல்லா அவங்கள ஹேண்டில் பண்ணேன், எப்படின்னே தெரியல. உண்மையிலே அவங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்து செயல்படுத்தி அவங்கள வெற்றிகரமாக வழி நடத்தியிருக்காரு, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் தான் அவங்க உணர்வாங்க, உண்மையிலே கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, அதனால தான் நான் இப்படி
ஒருவேளை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பரீட்சையில் இப்படி எனக்கு புரியற மாதிரி வந்தது, நான் எழுத முடிஞ்சுது. ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய உறுதுணை கடவுள் அப்படிங்கிறத மனிதன் நினைத்தாலே வாழ்நாள் முழுவதும் வெற்றி அவன் கண்டடைய முடியும். அதாவது தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கடவுளை முன்னிலைப்படுத்தி என்னுடைய எல்லா இதுலேயுமே வந்து கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் நினச்சா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக மனிதர்கள் நம்ம முயற்சி தான் எடுக்கிறோம், அதை ஆசீர்வதிக்கிறது அவர் தான். அதே மாதிரி கொலோசியர் 2:6-15 வசனங்கள், ஒருவேளை கடவுளுக்கு எதிராக செயல்படும் போது இகழ்ச்சி பவனிகளே அந்த மனிதன் விழுந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் அங்கே சுட்டி காட்டப்படுது. இன்னும் நம்ம 1 யோவான் 5:4 சொல்லப்படுகிறபடி, ஒரு குழப்பமான சூழ்நிலையில் கடவுளை சார்ந்து இருக்கும் பொழுது எப்படி நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வழி நடத்தல் யார் மூலமாவது? திடீர்னு ஃபாதர் ஏன்ப்பா நீ இதே செய்யலாமில்லன்னு சொல்லலாம், அல்லது ஒரு வாசகத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தாட் வரலாம், அல்லது ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு நமக்காகவே பொருந்தக்கூடிய ஒரு பேச்சை தரலாம், ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து கூட கடவுள் பேசலாம், இந்த வழிமுறைகளை கையாளலாம், இப்படி ஏதாவது ஒன்று. ஆனால் நம்ம கடவுளை எதிர்நோக்கி இருந்தோம்னா, காத்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக கடவுள்கிட்ட இருந்து நமக்கு வழிநடத்தல் நிச்சயமாக கிடைக்கும். இன்னொன்று, கடவுளுக்கு தகுதியான ஒரு மனிதனாக நம்ம வைத்திருப்பதும் ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்னைக்கு கடவுளுடைய ஊழியர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம வெறுமனே வாயில் சொல்லாமல் வாழ்க்கையில் குடும்பத்தில் நிச்சயம் அதை காட்டுறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி, கடினமான முயற்சி எடுப்பது அவசியமாக இருக்குது. கடவுளோடு ஒன்றித்து இருப்பதனால என்ன நன்மைகள் அப்படின்னா, இப்போது ஒரு நபரை நான் சந்தித்தேன், அவர் வந்து இந்து மதத்திலிருந்து கர்த்தரை தெரிந்து கொண்டவர். அவர் சொல்கிற கருத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. கடவுளை தெரியறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நிறைய இடங்களில் அடிதடி பிரச்சனை, ஸ்டேஷன் வழக்குகள், இப்படி பல குழப்பமான பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சண்டை வழக்குகள், வீட்டில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து சண்டை, அக்கம் பக்கத்தில் நாங்கள் வெளியில் போகும்போதே தலை குனிஞ்சு போக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு குடும்ப சண்டை சச்சரவுகள் இருந்தது. என்னுடைய மாற்றம் கடவுளுடைய வார்த்தையை வாசித்து அதன்படி மாறும்போது வாழ்க்கையே எனக்கு என்டையர் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு சத்தமான வார்த்தைகள் கேட்டால் எனக்கு திக்கு திக்குன்னு அடிக்குதுங்கிற அளவுக்கு அவருடைய மாற்றங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, கடவுள் வழி நடத்தும் போது அந்த மனிதன் அதற்கு இசைவாக மாறிக்கொள்ள வேண்டும்தான் அவசியமாக இருக்குது. அதை நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் வெற்றியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா பைபிளை ஃபாலோ பண்ணணும், பைபிளை படிக்கணும், கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதன் பிரகாரமான வாழ்க்கையை வாழணும், அது ரொம்ப அவசியம். இந்த புதிய ஆண்டில் உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பிளஸிங்கான வார்த்தைகளை கொடுத்துருக்குறோம். வாழ்க்கையில் வெற்றி பெறுறது எப்படி? முதல்ல வந்து அழகாக சொன்னாங்க, திருப்பாடல் 90:15 அதுலேருந்து 2 குருந்தியரசு எழுதிய திருமுகம், இது வந்து பல இறை வார்த்தைகளை நம்ம கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த இறை வார்த்தையை படிப்போம். நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன செஞ்சாலுமே கடவுளை முன்னிலைப்படுத்தி நம்ம அதை செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி உண்டு. அதனால் இந்த ஆண்டு முழுவதுமே நம்முடைய கரங்களில் நாம் இறைவனை தாங்கி என்ன செஞ்சாலும் அந்த கடவுளுடைய அதிமிக மயமிக்க செய்வோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த புதிய ஆண்டை எதிர்கொள்வோம். தேங்க்யூ பிரதர். இது இந்த புதிய ஆண்டில் நம்முடைய வாழ்வில் வெற்றி பெற வழிமுறைகள் என்ன என்பதை நாம் இறை பிரசன்னத்தில், நம்முடைய அன்பு தாயினுடைய பிரசன்னத்தில் சிந்தித்து தியானித்திருக்கிறோம். ஏழைகள் மகிழ்வில் கடவுள் வெளிப்படுகிறார். காணாமூர் திருமண விழாவில் யூத முறைப்படி வாரம் முழுவதும் கொண்டாடப்பட்ட அந்த திருமண விழாவின் இறுதி நாளில், அந்த கடைசி நாள் ஏழை எளிய மக்களுக்கானது. அங்கே அந்த திராட்சை ரசம் தீர்ந்து விட்ட அந்த வழக்கமான ஒரு சூழ்நிலையில் அன்னை மரியாள் ஏழைகளுக்கு அந்த ஏழை விட்டு அந்த திருமணத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்வதை, தன்னை மகன் மூலமா அந்த நெருக்கடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதை நாம் பார்க்குறோம். அன்னை மரியாள் ஏழைகள் சார்பாக செயல்பட்டாங்க. நம்ம தாயை போல, நம்ம அன்னையை போல
நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல தெரு ஓரங்களில் வீதிகளில் ரயில் நிலையங்களில் பஸ் நிலையங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நம்முடைய இல்லத்தின் அருகாமையில் யாருமே இல்லாமல் கஷ்டத்துல இருக்கிறவங்க அந்த ஏழைகளில் மகிழ்வில் நாம் கடவுளை பார்க்க முடியுமா, அவங்கள நம்ம மகிழ்ச்சி படுத்த முடியுமா? இன்றைக்கி சொல்லுவோம், ஆண்டவரே இந்த ஏழைகளில் நான் கடவுளை நான் பார்க்கணும், என் அன்பு தாயை போல ஏழை மக்களில் நான் இறைவனை பார்க்கணும், அந்த அருளையும் ஆசிரியர் தாங்க ஆண்டவரே. அம்மா எனக்காக இந்த நாளில் பருந்து பேசுங்கம்மா. அந்த காணா ஒரு திருமணத்தில் அந்த ஏழை வீட்டு அந்த திருமண வீட்டில் அந்த ஏழைகளுக்காக பருந்து பேசுவது போல இது அந்த ஏழையை போல நானும் பலவிதமான கஷ்டங்களோடு துன்பங்களோடு நெருக்கடிகளோடு இது உங்கள் முன்னாடி இந்த புதிய ஆண்டில் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதையும் வழி நடத்துங்கம்மா, உங்களுடைய அரவணைப்பில் வச்சு வழி நடத்துங்கம்மா, கை விட்டுறாதீங்கம்மா. அன்னையுடைய பாதத்தில் நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? தரணியை காக்கும் தாய்மறி தவம் இருந்தோம் உம்மை தாயாய் அடைய. அம்மா மரியே, அம்மா தாயே என்று ஒவ்வொரு நாளும் கூக்குரலிட்டு செவிட்டோம். அம்மா இதோ வந்திருக்கிறோம் அம்மா, இந்த புதிய ஆண்டில் இதை உங்களையே பார்த்து செபிக்கிறோம் அம்மா, எங்களை கைவிட்டாதீங்கம்மா. திருப்பாடல் 68:5 திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராக இருப்பவர் துயகத்திலே உறையும் கடவுள். நம்முடைய கடவுள் திக்கற்றிருக்கிற நமக்கு துணையாக இருக்கிற கடவுள். நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய தாய், நம்முடைய அன்னை திக்கற்று துவண்டு போய் வாழ்க்கையில் இதுமையிலாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாக இருந்து அரவணைக்கிற தாய், இந்த நேரத்தில் இந்த தாயிட நம்ம ஒப்பு கொடுப்போம். அம்மா கைவிட்டுறாதீங்கம்மா. குடும்பத்தில் நீயே விளக்கானா, துயர்த்துடைத்திடும் நீர் சுடரானாய். குடும்பத்தில் நீயே விளக்கானாய், துயரத்தை துடைத்திடும் சுடரானா. குறை நீக்கும் தாயுள்ளமே, பெரும்பாக்கியம் ஞாமடைந்தோம். குறை நீக்கும் தாயுள்ளமே, பெரும்பாக்கியம் ஞாமடைந்தோம். ஓம் தரணியை காக்கும் தாய் மரியே, தரணியை காக்கும் தாய் மரியே. அம்மா, அம்மா இதை வந்திருக்கிறோம், அம்மா இதை வந்திருக்கிறோம். சீராக் ஞானம் 21:5 ஏழைகளின் வாய் நின்று உள்ள விண்ணப்பம் கடவுளின் செவிகளை எட்டும், அவருடைய நீதி தீர்ப்பு விரைவிலே வரும். எளியோரின் புலம்புகளையும் வறியோரின் பெருமூச்சை கேட்டு இப்போது எழுந்து வருகிறேன், அவர்கள் ஏங்குகிறபடி அவர்களை பாதுகாப்பில் வைப்பேன். ஆண்டவரே இதோ வந்திருக்கிற, இதோ வந்திருக்கிற, இதோ வந்திருக்கிற, எனக்கு நீ யாருமே இல்லை. அம்மா என்னை பாருங்கம்மா, அம்மா என்னை பாருங்கம்மா, எனக்காக பருந்து பேசுங்கம்மா. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை மேலே உயர்த்தி இந்த ஆண்டு முழுவதையும் இந்த தாயினுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. அந்த காணா ஒரு திருமணத்தில் ரசம் தீர்ந்த நிலையில் அந்த பிரச்சனை இடத்துல அன்னை மரியா ஒரு புதிய ஒரு விடுவை கொடுத்தாங்க, அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில் துவண்டு போய் எத்தனை விதமான பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, இந்த புதிய ஆண்டில் நம்முடைய தாய், நம்முடைய அன்னை நமக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இருக்கிறாங்க. இந்த ஆண்டு முழுவதையும் தாயினுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க அம்மா, கைவிட்டுறாதீங்கம்மா. எனக்காக பருந்து பேசுங்கம்மா, என்னுடைய கணவருக்காக பருந்து பேசுங்கம்மா, என்னுடைய பிள்ளைகளுக்காக பருந்து பேசுங்கம்மா, என்னுடைய பெற்றோருக்காக பருந்து பேசுங்கம்மா. என்னை போல எத்தனை பேர் அழுது புலமி இது இந்த புதிய ஆண்டில் இந்த நாளில் ஜெபிக்கிறாள், எல்லாருக்காக பருந்து பேசுங்கம்மா, கைவிட்டுறாதீங்கம்மா. அம்மா என்னை கைவிட்டா, நான் ஏழை, ஏழை உள்ளத்தோடு இதோ உங்களையே பார்த்து ஜெபிக்கிறேன்.
ஆசீர்வதிங்கம்மா, வழி நடத்துங்கம்மா. இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூய ஆவி, இது இந்த புதிய ஆண்டிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா வளங்களையும் கொடுத்து அவருடைய வழியிலே வழி நடத்துவாராக. ஆமென்.